சிட்டிக்கு நடுவுல ஒருத்த ஓட்டைய போட்டு 200 கோடி ரூபாய் பொருளை தூக்கிட்டு போயிருக்கா. அப்புறம் என்ன சட்டம் ஒழுங்கு பண்ண கட்டியே சம்பவத்தை பார்த்தா ஜப்பானோட வழியா தான் இருக்கும் போல இருந்துச்சு. இந்தியா ஃபுல்லா ஜப்பான் மேல 182 கேசஸ் இருக்கு சார். பெரிய சம்பவம். நாலு ஸ்டேட் போலீஸ் அவனை தேடிக்கிட்டே இருக்கான். இது வரைக்கும் அவன் சிக்கனதே இல்லை. அடிச்ச கையோட எந்த தீவுல என்ன சோர்ஸ்ல இருக்கான்னு யாருக்கே தெரியும். ஜப்பான் ரெண்டு வேற எத்தனை குண்டு போட்டாலும் இந்த ஜப்பான் அழிக்க முடியாதுடா.